ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரீ ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃப்ரீ ஃபயரில் அதாவது OB23 பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அந்த OB23 நிறைய சேஞ்சஸ் அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ புது புது ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது என்னெல்லாம், ஸோ நம்மளுக்கு என்னெல்லாம் புது ஈவெண்ட்ஸ் OB23 வரப்போகுது, ஸோ என்னெல்லாம் அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ எல்லாமேனா ஃபுல் அண்ட் ஃபுல் கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ என்னென்னா ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஓகே, அப்போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை ஆல்னு மாற்றி வச்சுக்கோங்க, ஓகேவா. அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் பண்ணிடுங்க, ஓகேவா. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஓகே. ஓகே, இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ காய்ஸ், இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த OB23 அப்டேட்டுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான பெட்டு வரப்போகுது. ஸோ அந்த பெட்டு என்னென்னா நீங்களே பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபயரில் இது வர விட்ட பெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட் பெட்னா இதுதான். ஸோ இன்னும் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரல, ஆனால் இந்த பெட்டு தான் இன் மாசாக இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ ஏன்னா இந்த பெட்டு வந்துச்சுன்னா எல்லா பெட்டை விட இந்த பெட்டு தான் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே மாசாக இருக்கும். ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், இந்த பெட்டு மாசாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பெட்டோட ஒரு பவர் இருக்குது. ஸோ செம்ம பவரு. ஸோ சொன்னால் நீங்களே அந்தளவுக்கு சந்தோஷமாவீங்க. ஸோ சொல்கிறேன், ஸோ இந்த பெட்டோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் இந்த பெட்டில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த பெட்டை பார்த்திங்கன்னா மேக்ஸ் லெவல் பண்ணால் தான் அந்த பவர் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ மேக்ஸ் லெவல் பண்ணோம். ஸோ மேக்ஸ் லெவல் லெவல் 8 நினைக்கிறேன். ஸோ மேக்ஸ் லெவல் பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பெட்டோட ஸ்கில்லை பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். அந்த ஸ்கில் அப்படி என்னடா ஸ்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேட்ச் இந்த பெட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களோட மேட்ச்சுக்கு, ஸோ உங்களோட மேட்ச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லூட்டே அடிக்காமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 global கிடைக்கும். ஸோ செம்மலை, ஆனால் மேக்ஸ் லெவல் பண்ணால் மட்டும்தான். ஸோ இது நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, மேக்ஸ் லெவல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சில் 3 global கிடைக்கும். ஸோ லூட்டே அடிக்காமையே, அப்போ 3 global கிடச்சதுன்னா பார்த்துக்கோங்க நீங்கள் தான் கன்ஃபார்ம் போய் அடிப்பீங்க. ஸோ லூட்டே அடிக்காமல் 3 globalே நினச்சி பாருங்கள். அப்போ லூட்டும் அடித்தோம்னா எத்தனை குளோவல் நம்ம எடுக்கலாம், ஸோ நினச்சி பாருங்கள். ஸோ வேறு லெவல் பெட்டு. ஸோ ஃபால்கோ கிடச்சது பார்த்திங்கன்னா இதுதான் மாஸ் பெட்டு. ஸோ அதனால் இந்த பெட்டு ரொம்பவே சூப்பரான பெட்டு, ஓகே. அப்போ இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆஃப்டர் இந்த OB23 அப்டேட்டில் கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், OB23 அப்டேட் வந்தோடனே இந்த பெட் நம்மளுக்கு வந்துடும், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹையோட்டோ 2.0. ஸோ என்னடா ஹையோட்டோ 2.0? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹையோட்டோ 2.0. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு OB23 அப்டேட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஹையோட்டோ 2.0 நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃப்ரீயாக தருவாங்களா இல்லை ஏதாவது ஈவெண்ட் மூலமாக தருவாங்களான்னு தெரில. ஸோ முடிஞ்சளவு ஃப்ரீயாக தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீயாக தருவாங்கிறது ஒரு 60% நம்பலாம். ஸோ ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஃப்ரீயாக தர்றாங்களா இல்லைன்னு. இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு பவர் தெரில. ஸோ இந்த கேரக்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதோட பவர் என்னென்னு கரெக்டாக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ ஓகே, அப்போ OB23 வந்ததுக்கப்புறம் இந்த கேரக்டர் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இது ஒரு சூப்பரான கேரக்டராயோ ஹையாட்டோ 2.0. ஸோ கெல்லி 2.0 விட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் கேரக்டர் தான். ஸோ இந்த ஃபுட்பால் கேரக்டரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லுக்கீட்டா ஏதோ கொடுத்துருவாங்க, லுக்வேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியாக தெரில. ஸோ வாயிலே நுழையத்த நேமாக கொடுத்துருக்காங்க, வேறு லெவல் நேமாக இருக்குது இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவல் கேரக்டர். இப்போ இந்த கேரக்டர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சர்வருக்கு நான் ஃப்ரீ ஃபயர் இப்போ ஓப்பன் பண்ணாதனால எனக்கு தெரில. ஸோ வந்துருச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேரக்டரோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதான் ஐயோ என்ன மறந்துருச்சு எனக்கு. ஸோ ஒரு செகண்ட், அந்த ஹெச்பி இருக்குது பார்த்தீங்களா ஹெச்பி. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா 30 HP இன்க்ரீஸ் ஆகுமாமா. ஸோ இல்லை மேக்ஸ் லெவல் பண்ணால் 30 HP ஆமாம். அப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 200 HP இருக்கும், உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 230 HP. ஸோ கெத்து காமிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சொட்டு பிளட்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1 HP 2 HP இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 31 HP 32 HP இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக கீழே அடிச்சுட்டு போகலாம். ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேரக்டர் தான். ஆலாக்கை விட மிஞ்சுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆலாக் தான் எப்போவுமே. ஸோ ஆலாக் மாதிரி கெத்தெல்லாம் எதுவுமே வராது. ஸோ இந்த கேரக்டர் ஓகே, இந்த கேரக்டர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ ஃப்ரீயாக கொடுத்து மேக்ஸிமம் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஓகே பார்க்கலாம். ஸோ வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்துருச்சா இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரில. ஸோ ஓகே நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அட்வான்ஸ் சர்வர் பற்றி தான். ஸோ அட்வான்ஸ் சர்வர் நீங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. ஸோ அட்வான்ஸ் சர்வர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அட்வான்ஸ் சர்வர் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, சூப்பர் சூப்பரான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 1000 diamonds தர்றாங்க ஃப்ரீயாக, ஹையாட்டோ கேரக்டர் ஃப்ரீயாக தர்றாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் ஃப்ரீயாக தர்றாங்க, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த லுக்வாட்டோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, லெவல் 8 கார்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமானது 10,000 diamonds பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வரில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் சர்வர் நிறைய பேருக்கு ஆக்சஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆகும் செய்யுது, ஆக்சஸ் ஆகுது. ஸோ அட்வான்ஸ் சர்வர் யூஸ் பண்ணிங்கன்னா கெத்தா பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது
நிறைய ஃப்ரீ ஐட்டம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ வேறு லெவல் அட்வான்ஸ் சர்வர். ஸோ அட்வான்ஸ் சர்வர் உங்களுக்கு வருதா வரலையா எல்லாமே கமெண்ட் கீழே பண்ணுங்கள். ஸோ அட்வான்ஸ் சர்வர் உங்களுக்கு யூஸ் ஆகுதா இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் ஆக மாட்டேங்கிறான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் சர்வர் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டைமண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது அட்வான்ஸ் சர்வரில். ஸோ அதனால் அதையும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ அப்டேட்ஸ் அவ்வளோதான். ஸோ இந்த அதாவது இப்போ நான் கொஞ்சம் அப்டேட்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம்னா ஓரளவுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மெயினான அதாவது இம்பார்ட்டண்ட் ரிவார்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்கேன், அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது அப்டேட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கு கன்ஃபார்ம் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஓகேவா? ஸோ ஓகே அவ்வளோதான். அதே மாதிரி நான் எல்லா கமெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் எப்போவுமே டெய்லியும். ஸோ என்னோட டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ரிப்ளை பண்ணுறேனா இல்லையான்னு. ஸோ நண்பா நீங்கள் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரிப்ளை பண்ணுறேன்னு. ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷலான விஷயம். ஸோ அதுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேரில் என் வீடியோஸை பார்க்குறவங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த கொஞ்சம் பேருங்கிறது நிறைய பேர் ஆகும். ஸோ நானே எனக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஸ்பெஷல் விஷயம் சரி வள வளர்ந்து பேசாதடா, ஏய் ஸ்பெஷல் விஷயத்த சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பெஷல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு 5:00 கரெக்டாக ஷார்ப்பாக 5:00 பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் நான் போகிறேன். ஸோ நம்ம ரைட்பாட் ஆர்மி பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் போகுது. ரைட்பாட் ஆர்மியா நம்மக்கிட்ட என்ன அப்படியே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்குது. ஸோ ரைட்பாட் ஆர்மின்லாம் சொல்லக்கூடாது, ரைட்பாட் கேமர் நான் பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் போகிறேன். ஸோ டுவோ டோர்னமெண்ட்டு. ஸோ ஜெயிச்சாங்கன்னா ஜெயித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்த் கிஃப்ட் ஐட்டம்ஸு. ஸோ ஜெயித்தவங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ தான். ஸோ அதனால தான் நான் போகிறேன். காசாக இருந்தால் யார் நீ வேணாம், காசாக இருந்தால் போவா போகிறோம் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ கன்ஃபார்ம் போக மாட்டேன். ஸோ அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதாவது சரி விட வள வளன்னு பேசாமல் டோர்னமெண்ட் போகிறேன், டுவோ டோர்னமெண்ட்டு இன்றைக்கி 5:00. ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி என்ன டேட்டு? ஸோ 20. ஸோ இன்றைக்கி 5 மணிக்கு ஆமாம் டோர்னமெண்ட்டு. ஸோ டுவோ டோர்னமெண்ட் நானும் அப்புறம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கான். ஸோ அவனும் நானும் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் போகிறோம். ஸோ அந்த டோர்னமெண்ட்டோட லைவ், ஸோ லைவ் டோர்னமெண்ட்டு. ஸோ அந்த லைவ் டோர்னமெண்ட் அந்த லைவ் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மேன் கேமர் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மிஸ்டர் மேன் கேமர்னு ஒரு சேனல். ஸோ அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த சேனல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 4:30-4:45 லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்படி லைவ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த லைவில் போய் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த லைவ் சேட் பண்ணுங்கள். ஸோ ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ரைட்பாட் கேமர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சா சர்ச் பண்ணாச்சு சர்ச் பண்ணுங்கிற மாதிரிங்க. அங்கே உங்களுக்கு பிடிச்சா அங்கே போய் அந்த மாதிரி சொல்லுங்கள். இல்லைனா சும்மா நீங்கள் நார்மலாக போய் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்னால் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா போய் அங்கே சொல்லுங்கள் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ரைட்பாட் கேமர் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஸோ நம்மளுக்கு ஒரு கெத்து தானே. ஸோ அதனால் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் அந்த சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த சேனலுக்கு போய் சப்போர்ட் கொடுங்க. ஸோ அந்த லைவை பாருங்கள். ஸோ அந்த லைவில் அந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் டோர்னமெண்ட்டு. ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் நானும் இருக்கேன். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் ரைட்பாட் ஆர்மின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நேம் கொடுத்துருக்கேன் டீம் நேமு. ஸோ அதில் நான் இருப்பேன் கன்ஃபார்ம், ரைட்பாட் ஒயிட்டி இருப்பேன். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன தெரியும்னு நினைக்கிறேன் ஐடி. ஸோ நான் இருப்பேன் அந்த டோர்னமெண்ட்டில். ஸோ பூயாலாம் நம்ம அடிக்கிறதுக்கு பார்க்குறதுல சரி சும்மா நம்மளும் டோர்னமெண்ட் ஆடுவேன்னு சொல்லி ஆடிட்டுருக்கேன். ஸோ போய் பாருங்கள் மிஸ்டர் மேன் கேமர் சேனல்லையுமே. மிஸ்டர் மேன் கேமரில் மட்டும் லைவ் போகாது. ஸோ இன்னொரு சேனல் இருக்குது டிமான் கேமர், டிஜிபி டிமான் கேமர்னு. அது டிஜிபியோட ஆர்மி டிஜிபி கில்டு தேர்ட் கில்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் நல்லா பண்ணுறாரு. ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர் தான் அந்த டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தோட சேனல்லையும் பார்த்திங்கன்னா லைவ் போகும். ஸோ டிமான் கேமர் அப்படின்னு நடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஜிபி டெமான் கேமர் அப்படின்னு நடிச்சு பாருங்கள் தெரியும். ஆனால் மிஸ்டர் மேன் கேமர், ஸோ மெயினாக மிஸ்டர் மேன் கேமருக்கு போய் பாருங்கள். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஒரு 4:45-5:00 பார்த்திங்கன்னா அந்த லைவ் போய் பாருங்கள். ஸோ நான் இருப்பேன். ஸோ ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷலான விஷயம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே டைம் லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ சொல்கிற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. அந்த பெல் பட்டனை ஆல்னு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்புறேன். ஸோ ஓகே அவ்வளோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். எத்தனை வாட்டா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணுறது, என் லவ்லி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லி தான் ஆகணும். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ், லவ் யூ கைஸ், லவ் யூ கைஸ். மீட் யுவர் நெக்ஸ்ட் வீடியோ, மீட் யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.